உனக்கு சுஜி வேணுமா வேணாமா? வேணும்டா. அப்ப நான் சொல்ற மாதிரி செய். என்ன சுஜிவா, ஏன் நல்லா இருக்க? ஒண்ணுல்ல. ஏன் எங்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் வேலையை விட்டேன், கோவா விட்டும் போக போறேன். எதுக்கு? ஒரு பொண்ணு என்ன ஏமாத்திட்டா. லவ் ஃபெயிலியர். ஏ சூர்யா, எப்படி? ஓகேவா? ஓகே ஓகே. ஜீவா, லவ் ஃபெயிலியரா? சோ வாட்? அதனால உன் லைஃப்ல எல்லாமே முடிஞ்சு போச்சா? அது நீ லவ் பண்றது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் எப்படி இது காதல்னு சொல்ற? ரெண்டு மனசும் சேர்ந்தாதான் காதல். இங்க பாரு, நீ மனசை மாத்திக்கிட்டு வேலையை பாரு. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா மனசை மாத்திக்க முடியாது. முடியும். இந்த உலகத்துல மாத்த முடியாதது பேரண்ட்ஸ் மட்டும்தான். முடியுமா? மனசை மாத்திக்க முடியுமா? நிச்சயமா. சரி. என்னது? லவ் லெட்டர். வாட்? லவ் லெட்டரா? ஆமா. நீ தானே மனசை மாத்திக்கலாம் சொன்ன. அதுக்கு என் மனசுல இருக்கிறதெல்லாம் இதுல எழுதிருக்கேன். ஜீவா, உனக்கு என்ன ஆச்சு? வேண்டாம், நீ எதுவும் பேச வேண்டாம். எனக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும். இல்ல ஜீவா, ப்ளீஸ், இந்த லெட்டர் தீபா கிட்ட கொடு. தீபா கிட்டயா? ஆமா, நான் அவளை லவ் பண்றேன். நாளைக்கு ஈவினிங் மெலடி தியேட்டர்ல அவளுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அவள அங்க வர சொல்லு ப்ளீஸ். அந்த லெட்டர் அவ தீபா கிட்ட கொடுக்க போறா, அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. இல்ல, அவ தீபா கிட்ட அந்த லெட்டரை கொடுக்க மாட்டா. அங்க பார். ஹாய் சுஜி. ஹாய் தீபா. என்னடி ஏ ஆளு கிட்ட பேசிட்டு இருக்க? சும்மா. ஏய், என்ன பத்தி அவங்க கிட்ட சொல்ல சொன்னல? ஆமா, என்னது லெட்டர்? இது ஒண்ணும் இல்லையே. மறைக்காத, உண்மையை சொல்லிடு. ஆமா. ஏய், அந்த லெட்டர் அவன் மறைக்கிறா. அதுல ஒரு விஷயம் இருக்கு. அவ மனசுல உனக்கு இடம் இருக்கு. எப்படிடா சொல்ற? நாளைக்கு தியேட்டருக்கு போ, கண்டிப்பா தெரியும்.